நெருங்குவதை ஒட்டி தமிழ்நாட்டில் மண்பாண்ட உற்பத்திகள் சூடு பிடித்துள்ளன வெளிநாடு வாழ் தமிழர்கள் பொங்கலை கொண்டாடுவதற்கான பாடைகளை நெல்லையில் இருந்து வாங்கி வருகின்றனர் நெல்லை தென்காசி பாணிகளுக்கு அப்படியென்ன மவுஸ் என்பதை வாங்க பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலை தாமரபரணி ஆறு எப்போதும் வீசும் குற்றாலச்சாரல் சாரல் என கண்ணுக்கு குளிர்ச்சி ஊட்டும் தென்காசி நெல்லை மாவட்டங்களில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மண்பாண்டங்களை தயாரிக்கும் பணியில் தீவிரம் காட்டி வருகின்றனர் பொங்கல் பண்டிகை நெருங்குவதை ஒட்டி இந்த பணி சூடுபிடித்துள்ளது தமிழ்நாடு மட்டுமின்றி சிங்கப்பூர் மலேசியா உள்ளிட்ட நாடுகளிலும் பானை வைத்து பொங்கலிட்டு சூரியனை வழிபடும் தமிழர்கள் அதற்கான பானைகளை நெல்லை தென்காசியில் இருந்து வாங்கி வருகின்றனர் இந்த பானைகளுக்கு அப்படியென்ன மவுஸ் என பார்த்தால் வேறென்ன நெல்லை தென்காசியின் அடையாளமான தாமரபரணி ஆறுதான் தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள மண்ணில் தயார் செய்யப்படும் இந்த வகை பாணைகளை வெளிநாடு வாழ் தமிழர்கள் அதிக அளவு விரும்பி வாங்கி வருகின்றனர் குறிப்பாக நெல்லை மேலப்பாளையம் குறிச்சி பகுதியில் செய்யப்படும் பாணைகள் சிங்கப்பூர் மலேசியா உள்ளிட்ட நாடுகளுக்கு கப்பல்களில் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன வெறும் பாணை உற்பத்திகளில் மட்டும் மேலப்பாளையம் குறிச்சி பகுதி தொழிலாளர்கள் ஈடுபடவில்லை அவர்களின் நேர்த்தியான கைவண்ணத்தில் உருவாக்கப்படும் தேநீர் கோப்பைகள் தண்ணீர் குப்பிகள் அலங்கார பூச்சட்டிகள் சாம்பிராணி கிண்ணம் பிரியா சட்டி உள்ளிட்ட பல பொருட்களுக்கு வெளிநாடுகளில் அவ்வளவு கிராக்கி உண்டு தாமிரபரணி மண்ணில் செய்யப்படும் இதுபோன்ற கலைப்பொருட்கள் மலேசியா சிங்கப்பூர் மட்டுமின்றி சவுதி அரேபியா துபாய் உள்ளிட்ட பனிரண்டு வளைகுடா நாடுகளுக்கு கண்டெய்னர்களில் அனுப்பி வைக்கப்படுகின்றன கொரோனா காலங்களில் அறுநூறுக்கும் குறைவான ஆர்டர்களை வந்த நிலையில் தற்போது ஆர்டர்கள் குவிந்து வருவதாகவும் மேலப்பாளையம் குறிச்சி பகுதியைச் சேர்ந்த மண்பாண்ட தொழிலாளர் முருகன் தெரிவித்துள்ளார் நாங்கள் வந்து ஒரு இருபது வருஷ காலமாக மண்பானை தொழில் இருக்கிறோம் இங்கே முழுக்க முழுக்க ஏற்றுமதி நோக்கத்தோடு தான் இங்கே வந்து மண்பான பொருட்களை வந்து நிறைய தயார் பண்ணுறோம் இப்போ வர்ற தைப்பொங்கலுக்காக ஒரு ரெண்டாயிரம் பானை வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க மலேசிய நாட்டிலேருந்து அதுக்கு கொஞ்சம் வண்ணம் திட்டி கேட்டுருக்குறாங்க அவங்க வந்து தமிழர் பாரம்பரியத்தை விடாமல் அந்த பாரம்பரியத்தை வழக்கப்படி மண்பானையில் பொங்கல் விடுறதுனால அவங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் தொடர்ந்து ஆர்டர் இருக்காங்க இந்த கொரோனா காலத்தில் வந்து ரெண்டு வருஷமாக கொஞ்சம் மூவிங் இல்லாமல் இருந்துச்சு இந்த வருஷம் வந்து மொத்தமாக ஒரு ரெண்டாயிரம் மாநகிட்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க போன தீபாவளிக்கும் கார்த்திகளுக்கும் ஒரு ரெண்டு கண்டெய்னர் அளவில் விளக்கு அகல் விளக்குகள் போச்சு மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இது போக நம்ம உள்ளூர் தேவைக்காக இந்த டீ கப்பு சூப் பவுலு தட்டு இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து நம்ம லோக்கல் கேண்டீன் கடைகளுக்கு அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டுருக்குறோம் இங்கே வந்து ஒரு இருபத்தஞ்சி பேர் எங்கள் இதில் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து நிரந்தரமாக போய் கொடுக்க முடியுது இது போக இயற்கையாக ம மண் நம்ம ஏரியாவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மண் வந்து ஒரு இயற்கையாகவே ஒரு ஒரு மருத்துவத்தன்மை கொண்டு என்னைக்கு புதிய மலையிலேருந்து வரதுனால அந்த தாமரபரணி அத்தங்கரையில் ஓடி வர மண்ணுக்கு வந்து ஒரு தனி மருத்துவ குணம் உண்டு அந்த இது பிடிச்சி போனதுனால அந்த சுவையும் பிடிச்சி போனதுனால வெளிநாட்டுக்காரங்க வந்து எங்களுக்கு வந்து தொடர்ந்து ஆர்டர் கொடுத்துட்ருக்குறாங்க அதுபோக இந்த பகுதியில் வந்து இன்னும் தொழிற்சாலைகள்லாம் அதிகம் வராதனால இந்த ஏரி குளங்கள் உள்ள மண்ணுகள்லாம் இன்னும் போகலை இயற்கை மாறாமல் அப்படியே இருக்குது அதனால் வந்து இந்த மண்ணுக்கு வந்து ஒரு இருக்குது அதனாலையும் விரும்பி கேட்குறாங்க இது போக அரபு நாடுகளுக்கு வந்து பிரியாணி சட்டி சமையல் பாத்திரங்கள் சம்பிராணி கிண்ணம் சூப் பவுல் இந்த மாதிரி பொருட்களும் அரபு நாடுகளுக்கும் போயிட்டுருக்குது இது அரசாங்கம் வந்து இந்த தொழில் இன்னும் கொஞ்சம் ஊக்கப்படுத்துறதுக்கு மண் எடுக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் தளர்வுகளை கொடுத்து இந்த கடன் உதவிகள் தொழில் தொழில் பயிற்சி இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க நினைக்க திருப்பூர் இப்படி பின்னலாடைக்கு ஒரு முன்னணி மா மாவட்டமாக இருக்கு அதே போல் மண்பாண்ட தொழிலுக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டம் வந்து பெரிய அளவில் ஒரு முன்னணி மாவட்டமாக இருக்கும் இதனால் பலாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும் அரசு வந்து இதில் கவனம் செலுத்தி மாவட்ட நிர்வாகம் மாநில நிர்வாகமும் கொஞ்சமாக்கான தொழில் நல சிறப்பா நடக்கும் அப்படி என்ன இருக்கிறது இந்த பாடிகளில் என கேட்டால் எங்கள் தாமிரபரணியின் மனம் என நெகிழ்கிறார்கள் உள்ளூர் மக்கள் இதில் சமைக்கப்படும் உணவின் ருசியும் தரமும் பலரையும் கவர்ந்து வருவதால் தற்போது பாணிகளுக்கு மூலிகை பூச்சிகளால் ஆன ஓவியம் வர்ணங்கள் என அடுத்த கட்டத்திற்கு தொழிலாளர்கள் நகர்ந்து வருகின்றனர் கிரியேட்டிவான இந்த வகை பாணிகளை உருவாக்க மதுரையில் இருந்து சிற்ப கலைஞர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்கள் மூலமாக ஓவியங்கள் வரையப்பட்டு வருவதாகவும் பெட்டி பெட்டியாக லாரிகளில் அனுப்பி வைக்கப்பட்டு கண்டெய்னர்கள் மூலம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் மண்பாண்ட தொழிலாளர் முருகன் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார்